ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பானு சாமி கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, வெண்ணிலா ஸ்பஞ்ச் கேக் குக்கரில் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க. அவன் தேவை கிடையாது. இந்த கேக்கை நீங்கள் ஐசிங் கூட பண்ணலாம். ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக இருக்கும். வாங்க, இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதோட இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டெல்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அதையும் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் அரைக்க பால் எடுத்துக்கோங்க. இந்த பாலில் ஒரு 70 கிராம் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெண்ணெயை சேர்த்துட்டு அடுப்பு தீயை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 1 நிமிஷம் இதை கொதிக்க விடுங்க. அந்த வெண்ணெய் வந்து நல்லா உருகிடணும், பாலும் வந்து நமக்கு கொஞ்சம் கொதிக்கிற மாதிரி இருக்கணுங்க. வெண்ணெய் நல்லா உருகி வரட்டோங்க, பாலும் நல்லா கொதிக்கணும் பாருங்கள். இப்போ இதை ஆஃப் பண்ணி ஒரு பக்கமாக எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம பேனை ரெடி பண்ணிக்கலாம். 6 இன்ச் பேனை, இதில் பார்ச்மெண்ட் பேப்பர் இந்த பட்டர் பேப்பர் இருந்தால் சேர்த்துக்கோங்க. இல்லாதவங்க கொஞ்சமாக வெண்ணெயை சேர்த்து வெண்ணெயை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அந்த பேன் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இந்த பார்ச்மெண்ட் பேப்பர் இல்லாதவங்களுக்காக இந்த ஸ்டெப்பு நான் சொல்கிறேங்க. எல்லா பக்கமும் இந்த மாதிரி வெண்ணெயை தடவிட்டு இதில் கொஞ்சமாக மைதாவை சேர்த்துக்கோங்க. மைதாவை சேர்த்துட்டு நல்லா இதை வந்து நாலா பக்கமும் நல்லா அதை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். அந்த மைதா ஃபுல்லாக அந்த பேனில் கோட் ஆகணும். இது பார்ச்மெண்ட் பேப்பர் ஐசிங் பேப்பர் இல்லாதவங்களுக்கு இந்த ஆப்ஷன் சொல்கிறேங்க. அப்போ தான் நமக்கு வந்து கேக் ஒட்டாமல் வரும். எக்ஸ்ட்ராவாக இருக்கிற மைதாவை கொட்டிடுங்க. நமக்கு அவ்வளோதாங்க, பேன் ரெடி ஆயாச்சு. என்கிட்ட பார்ச்மெண்ட் பேப்பர் இருக்கு, அதனால நான் அந்த பேப்பரையும் சேர்த்துருக்கேன், பட்டர் பேப்பரும். பட்டர் பேப்பர் இருந்தால் இந்த ஸ்டெப்பை நீங்கள் அவாய்ட் பண்ணிவிடுங்க. இல்லாதவங்களுக்கு இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது நம்ம குக்கரில் தாங்க வைக்க போகிறோம். குக்கரை வந்து மிதமான சூட்டில் ஆன் பண்ணி லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. அதில் இந்த மாதிரி ஒரு ரிங் ஏதாவது வச்சுருங்க. அப்போ டைரெக்டாக குக்கரில் வைக்காதீங்க, கீழே அடி பிடிச்சிரும். மூடியை போட்டு மூடியை க்ளோஸ் பண்ணாமல் லோ ஃப்ளேமில் அப்படியே வச்சுருங்க. அதுக்குள்ளே நம்ம கேக் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். பவுலில் 2 எக் எடுத்துக்கோங்க. எக்கு ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து டைரெக்டாக யூஸ் பண்ணக்கூடாதுங்க. ரூம் டெம்பரேச்சர் எக் தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து எக்கு வந்து ஃப்ளஃபியாக வரும் நமக்கு. உங்ககிட்ட இந்த மாதிரி முட்டை அடிக்கிற விஸ்க் இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா இந்த பிளெண்டரை யூஸ் பண்ணிக்கோங்க. முட்டையை வந்து 30 செகண்ட் நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஃப்ராத்தியாக வர அளவுக்கு பீட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு பீட் பண்ணதுக்கப்புறம் நான் இங்கே 1 கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேங்க. சர்க்கரையை வந்து மிக்சியில் கொஞ்சமாக பொடிசாக அரைச்சிட்டு சேர்த்துருக்கேன். அப்போ தான் சீக்கிரம் வந்து சர்க்கரை நமக்கு எக்கு கூட பைண்ட் ஆகும். சர்க்கரையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பீட் பண்ணுங்கள். நீங்கள் வயர் விஸ்கில் பீட் பண்ணுறீங்கன்னா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மேலே எடுக்கோங்க. சர்க்கரையை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு 2 நிமிஷம் மீடியமில் வச்சு நீங்கள் பீட் பண்ணுங்கள். அந்த எக்கு வந்து அப்படியே பீட்டாக நல்லா லைட் பேல் கலரில் வருங்க. 2 நிமிஷத்தில் நமக்கு திக்காயிட்டே வரும், வால்யூமும் வரும். அதுதான் கரெக்டு ஸ்டேஜ். இது நீங்கள் அந்த முட்டை அடிக்கிற வயர் விஸ்கில் பண்ணும்போது கொஞ்சம் கை வலிக்கும். பிளெண்டர் இருந்ததுன்னா கொஞ்சம் ஈஸியாக பண்ணிடலாம். பாருங்கள், இதுதான் கரெக்டு ஸ்டேஜ். இப்போ நாம் பிளெண்டரை ஆஃப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம மைதாவை இதில் சேர்த்துக்கலாங்க. மைதாவை நம்ம ஜலிச்சு தாங்க சேர்க்கணும். 1 கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். 130 கிராம் அளவுக்கு மைதாங்க. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்க்கணுங்க. டீஸ்பூன்னா இந்த மாதிரி மெஷர்மெண்ட் டீஸ்பூன் தாங்க டீஸ்பூனு. நம்ம வீட்டில் நார்மலாக இருக்கிறது டீஸ்பூன் கிடையாது. ஸோ கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. மெஷர்மெண்ட் டீஸ்பூனில் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து இந்த மாவை நல்லா ஜலிச்சுக்கோங்க. ரொம்பவே ஈஸியான ரெசிபிங்க இது. உங்ககிட்ட ஹேண்ட் பிளெண்டர் இருந்தால் நீங்கள் ஈஸியாக இதை செஞ்சு முடிச்சிடலாம். இந்த கேக்கு நீங்கள் பர்த்டே கேக்காகவும் ஐசிங்லாம் கூட பண்ணலாங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதை நல்லா இந்த மாதிரி ஒரு ஸ்பேட்டுலாவோ கரண்டியோ வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட ஹேண்ட் மிக்சர் இல்லை அப்படின்னா நீங்கள் முட்டை அடிக்கிற வயர் விஸ்கிலேயே 2-3 நிமிஷம் சர்க்கரையை போட்டு நல்லா பீட் பண்ணுங்கள். அந்த சர்க்கரையும் முட்டையும் வந்து நல்லா எழும்பி வர அளவுக்கு பீட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம சூடு பண்ண வெண்ணையும் மில்க்கும் சேர்த்து சூடு பண்ண பார்த்தீங்களா, அந்த மிக்சரை டைரெக்டாக சேர்த்துக்கோங்க. அது சூடாக இருக்கும் போதே சேர்த்துக்கோங்க. ஆறி போயிருந்ததுன்னா கொஞ்சம் நேரம் சூடு படுத்தி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க.
அந்த பால் வெண்ணெய் மிக்சர் வந்து நம்ம ஆட் பண்ணும்போது கொஞ்சமாக மிதமான சூட்டில் இருக்கணுங்க. சூடு இல்லாமல் இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்ச நேரம் சூடு படுத்திட்டு கூட சேர்த்துக்கலாம். நல்லா கலந்துக்கோங்க. இதே மாதிரி பாருங்கள் பேட்டர், இதுதான் கரெக்ட் கன்சிஸ்டன்சி. இப்போ நாம் இதை வந்து நம்ம பேனில் சேர்த்துக்கலாம். இது நீங்கள் அவனில் கூட செய்யலாங்க. அவனில் வைக்கிறீங்க அப்படின்னா அவனை வந்து 160 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. இது 35 to 40 minutes பேக் ஆகிறதுக்கு விட்டுருங்க. நாம் இங்கே குக்கரில் செய்ய போகிறோம். குக்கரில் செய்கிறதுனால நமக்கு ரொம்ப கொஞ்சம் டைம் எடுக்குங்க. ஏன்னா ஸ்லோ குக்கிங் தான் நாம் இது பண்ண போகிறோம். பாருங்கள் கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இது ரெண்டு வாட்டி நல்லா டேப் பண்ணிவிட்டு இப்போ நாம் இதை குக்கரில் வச்சிடலாம். குக்கர் வந்து ரொம்ப சூடாக இருக்குங்க. கேர்ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த கேக் டின்னை நடுவில் வச்சுருங்க. வச்சுட்டு இதுக்கு மூடியை போட்டு மேலே விசில் போடாதீங்க. விசில் போடாமல் இதோடைய மூடியை மட்டும் போட்டுருங்க. கேஸ்கெட்டும் அப்படியே இருக்கட்டும்ங்க. கேஸ்கெட்டும் உள்ளே தான் இருக்கு. மேலே விசில் போடாதீங்க. குக்கர் மூடியும் க்ளோஸ் பண்ணாதீங்க. ஜஸ்ட் அது மேலே வந்து நம்ம மூடி வச்சாலே போதும். க்ளோஸ் பண்ணி அந்த ப்ரெஷர் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இங்கே பாருங்கள், நான் க்ளோஸ் பண்ணலை. ஜஸ்ட் மேலே மட்டும் அந்த மூடியை போட்டு அப்படியே வச்சுருங்க. ஃபஸ்ட்டு ஒரு 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வைங்க. அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் 45 to 50 minutes அது பேக் ஆகட்டும்ங்க. ஸ்லோ பேக்கிங் தான் ஆகும். எனக்கு கரெக்டாக வந்து ஒரு 45 minutes எடுத்ததுங்க பேக் ஆகிறதுக்கு. பாருங்கள், கொஞ்சம் கூட மேலே விரிசலும் இல்லை, அழகாக எழும்பி வந்திருக்கு. உங்களுக்கு கேக் வெந்துடுச்சுன்னா நல்லா ஸ்மெல்லும் வரும், சைடு கார்னர்ஸ்லேருந்து அது தனியாக வரும். இல்லை இந்த குச்சியை வச்சு நடுவில் குத்தி பாருங்கள், க்ளீனாக வந்துச்சு அப்படின்னா நமக்கு கேக் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதை ஆறட்டோங்க. இந்த குச்சி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி மேலே கை வச்சு ப்ரெஸ் பண்ணி பாருங்கள், அது அப்படியே மேலே எழும்பி வரும். அதுதான் கரெக்ட் ஸ்டேஜு. இது ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆன பிறகு இந்த மாதிரி ஒரு கத்தியை வச்சு சைடு கார்னர்ஸ்லாம் எடுத்து விட்டுருங்க. பாருங்கள் எவ்வளோ கோல்டன் கலராக, செம்ம சாஃப்டாக, ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்தது. எனக்கு அவனில் பேக் பண்ணி தாங்க பழக்கம். ஏன்னா நான் ஃபுல்லாக கேக் டெக்கரேட் பண்ணும்போது அவனில் தான் பேக் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் குக்கரில் வச்சு பார்க்கும்போது எனக்கே சர்ப்ரைசிங்காக இருந்தது. ரொம்ப நல்லா வந்திருந்தது கேக்கு. ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க. கரெக்டாக ஃபாலோ பண்ணி செய்யுங்க. உங்கள் அந்த எக்கு பீட் பண்ணுறதுல தான் இருக்கு. எக்கை வந்து ஃப்ரிட்ஜ்லேருந்தே எடுத்து டைரெக்டாக பீட் பண்ணாதீங்க. ரூம் டெம்பரேச்சரில் பீட் பண்ணுங்கள். பாருங்கள் சூப்பராக சாஃப்டாக கேக் நமக்கு ரெடி ஆயாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் இது பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி வந்ததுன்றதை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். Thank you.